ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல் கேஎம் ஆல் இன் ஒன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு நார்த் இந்தியன் டிஷ், தோக்லா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த தோக்லாவும் அதோடய காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா பீனட் சட்னி. இது ரெண்டுமே எப்படி பண்ணுறதுன்னு நாங்கள் ஜப்பானில் இருக்கிறப்ப என்னோடய ஃப்ரெண்ட் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதை வந்து ஆஃப்டர் அ லாங் டைம் நான் அந்த ரெசிபி ட்ரை பண்ணேன், சூப்பராக வந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பண்றதுக்கு தேவையான திங்ஸ் வந்து ஒரு கப் கடலை மாவு 200 கிராம் இருக்கும். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர், தேவையான அளவு சால்ட், ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், அப்புறம் பெருங்காயம், அப்புறம் ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இப்போ நம்ம ஈனோ ஃப்ரூட் ஃப்ளேவர் எடுத்து வச்சுருக்கோம். வீட்டில் ஈனோ இல்லைன்னா ஒரு லெமன் ஜூஸை எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம இது எல்லாத்தையும் ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கப் கடலை மாவு போட போகிறோம். அடுத்து ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட போகிறோம். அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர், அடுத்து தேவையான அளவு சால்ட், அப்புறம் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், இப்ப இந்த ஈனோ பாக்கெட்டை கட் பண்ணி ஆட் பண்ணணும். நீ எப்பயுமே இந்த மாதிரி பேக்ஸ் கட் பண்ணுறப்ப இப்படி கார்னர் கட் இல்லைன்னா ஸ்மால் கட் வந்து பண்ணாதீங்க. ஏன்னா அந்த பேப்பரை வந்து நம்ம ரீசைக்கிள் பண்ண முடியாது. எப்பயுமே இந்த மாதிரி பேக்கெட்ஸ் கட் பண்ணுறப்ப எப்படி நீங்கள் கட் பண்ணீங்கன்னா அது வந்து ஈஸியாக ரீசைக்கிள் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த ஈனோ பாக்கெட்டை கொட்டியாச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணோம். இதில் ஈனோ போட்டனால ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது தோசை மாவு அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணோம். போரிங் கன்சிஸ்டன்சி வர வரையும் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த பேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதை வந்து நம்ம இன்னொரு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த டோக்லா மிக்ஸை ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கோம். இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கிற இந்த மிக்ஸை நம்ம ஒரு இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சு இதை ஸ்டீம் குக் பண்ண போகிறோம். ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 5 to 10 minutes குக் பண்ணுங்கள். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு நைஃபை நம்ம இன்சர்ட் பண்ணி பார்க்குறோம். கத்தியில் எதுவும் ஒட்டிட்டு வரல, ஸோ நல்லா குக் ஆகிடுச்சு. ரூம் டெம்பரேச்சர் வந்த உடனே ஒரு பவுலில் நம்ம அதை கொட்டி வச்சுருக்கோம். இப்போ ஒரு சின்ன பொரிக்கும் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சூடு ஏறிடுச்சு. அதில் கொஞ்சமாக கடுகு விட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வர நேரத்தில் நம்ம அதோட கொஞ்சமாக உளுந்தும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ உளுந்து வந்து நல்லா கோல்டன் கலர் வரணும். கோல்டன் கலர் வந்த உடனே நம்ம அதோட கொஞ்சமாக சீரகமும் ஆட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து வத்தல் கருவேப்பிலை எல்லாம் போடலாம். நான் வீட்டில் இருந்த ஐட்டம் மட்டும் வச்சு போட்டு நல்லா தாளிச்சாச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்கலாம் இந்த தோக்லாவை. நமக்கு வேணுங்கிற சைஸில் கட் பண்ணிக்கோங்க. நான் சின்ன சின்ன ஸ்கொயர்ஸாக அதை கட் பண்ணிக்கிறேன்.
நம்ம அதை கட் பண்ணால் நமக்கு சர்விங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் கட் பண்ணுறோம். உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே தாளித்து வச்சுருக்கிற இந்த கண்டென்ட்டை நம்ம அப்படியே இந்த தோக்லா மேலே நம்ம கொட்டிடணும். கொட்டி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த தோக்லாவில் நம்ம இதை தாளித்து போடுற பொருட்களோட ஸ்மெல்லும் சேர்ந்து ரொம்ப வாசமாகவும் இருக்கும். இந்த தோக்லாவோட சேர்ந்து நம்ம பீனட் சட்னி செய்கிறதுக்கு ஒரு நான்ஸ்டிக் பேனில் எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 8 to 10 பூண்டு, 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. எப்பயுமே நம்ம வெங்காயம் வதக்குறப்ப அதோட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கணும். அதே நான்ஸ்டிக் பேனில் ஒரு பவுல் அளவு பச்சை நிலக்கடலை ஆட் பண்ணுறோம். இதையும் நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வறுத்த கடலை அளவுக்கு அது ஆற வரையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் தோலை ரிமூவ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. தோலோடைய தான் இந்த கடலை சட்னி நான் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஐட்டம் எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தாளித்து கொட்டணும். கடுகு உளுந்து மட்டும்தான் இப்போ நான் போட போகிறேன். கடுகு உளுந்து மட்டும் போட்டு நல்லா தாளித்து இந்த பீனட் சட்னியில் கொட்டிக்க போகிறோம். இந்த பீனட் சட்னியில் தோலை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் அரைக்கலாம். ஆனால் தோலோடு அரைச்சாலும் அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் நெக்ஸ்ட் டைம் கடலை சட்னி பண்ணிங்க அப்படின்னா தோலோடையும் ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தாளித்து அதில் கொட்ட போகிறோம். டேஸ்டியான தோக்லா ரெடி. இந்த தோக்லா வந்து நம்ம பீனட் சட்னியோட சாப்பிட்றப்ப சுமார் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்மளோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும்.